பொன்னும் வெள்ளி ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சொந்த நாட்டுக்கு திரும்ப பண்ணி ஆலயத்தையும் கட்ட வைப்பான். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, கோரேஷ் ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே காரியங்களை தேவன் தெளிவாக எழுதி வைத்து விட்டார். இப்ப கவனிங்க, ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஹீரோடோட்டஸ் என்று சொல்லுகிற கிரேக்க சரித்திராளன், ஹீரோடோட்டஸ் என்று சொல்லுகிற கிரேக்க சரித்திராளர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கோரேஷனுடைய லைஃபை ஸ்டடி பண்ணி அவர் சொல்லும்போது, கோரேஷ் பிறந்தபோது அந்த கோரேஷனுடைய தாத்தா, அவர் முக்கியமான ஒரு பகுதியில் இருந்தவர், பொறுப்பு பெரிய பதவியில் இருந்தவர், அதாவது தாய் வழியில் வந்த தாத்தா, அம்மாவுடைய அப்பா, கோரேஷ் ராஜாவினுடைய அம்மாவுடைய அப்பா தாத்தா, அவருடைய பெயர் அஸ்டியாஜஸ் என்று சொல்கிறது. இவர் பிறந்த, கோரேஷ் பிறந்த உடனே இந்த தாத்தாவுக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சுதான், இந்த கோரேஷ் எழும்பி வந்து அவன் ராஜா பாவான்னா உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு சொப்பனம் கிடைச்சுதான். கோரேஷ் ராஜாவை குறித்த ஒரு சொப்பனம் அந்த கோரேஷின் தாத்தாவுக்கு கிடைச்சது. இவனை நீ கொன்று, இவனை கொண்டுட்டாதான் உனக்கு சேஃபு, உன் பதவிக்கு சேஃபு, இல்லைன்னா உன் பேரனே வந்து உன் பதவியை அழித்திருவான்னு சொல்லி ஒரு சொப்பனம் கிடைத்தது. இப்பொழுது தாத்தாவினுடைய அந்த கிரியைகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது. முழு எண்ணம் கோரேஷை கொல்லணும். கோரேஷ் பிறந்திருக்கிறான், திருக்கரசன வார்த்தையின்படி கோரேஷ் பிறந்திருக்கிறான். கோரேஷ் ராஜாவாக போகிற கோரேஷ், மெய்ப்பனாக போகிற கோரேஷ், இப்பொழுது தாத்தா விரோதமாய் செயல்படுகிறான். இவனை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இவனை கொலை செய்திடணும், கொலை செய்திடணும். நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என கருமையான தேவஜனமே, பல விதங்களில் இந்த தாத்தா எழும்பி நின்று இந்த கோரேஷை முயற்சி பண்ணுகிறான். ரெண்டு தடவை பிறந்த போது, அதே நேரத்தில் 10 வயசுல அமைன்னு சொல்லுங்க, முதல்ல பிறந்த போது ரொம்ப ட்ரை பண்ணா அந்த கோரேஷனுடைய தாத்தாவுக்கு இருந்த பிஏ என்ன பண்ணா, உதவியாளன் இதை அறிஞ்சு அவனை தப்புவித்து அங்க இருந்த சிலர் கோரேஷை பாதுகாத்தாங்க. அதிகமா 10வது வயதுலையும் இந்த கோரேஷனுடைய தாத்தா எழும்பி பயங்கரமான கிரியைகளை பண்ணி இவனை கொன்றணும்னு சொல்லி எழுப்பின போது கூட, எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் அவன் மேல கையை போட விடல. ஏன்னா இவன் ராஜாவாகணும், இவன் மெய்ப்பனாகணும். கோரேஷ் ராஜாவாகணும், ஒரு மெய்ப்பனாகணும். நீங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், நீங்க ஆண்டவருக்குன்னு பிரகாசிக்கணும், நீங்க ஒரு நல்ல வேலையில உட்கார்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், நீங்க 99 வயசுக்குள்ள வாழணும் அப்படின்னு கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு. இல்லையோ, அவ்வளவு காலம் அந்த இடத்தை பார்க்கிற பார்வையை பார்த்தா கையை தட்ட மாட்டீங்களா? இங்க இருக்கிறவர்களுக்கு வாழவே பிடிக்கவில்லையா? எத்தனை பேர் 95 வயசுக்கு மேல வரைக்கும் நான் வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. பெரிய சோதனை ஆகி போச்சு. 95 வயதிற்கு மேல வரைக்கும் நான் வாழ விரும்புகிறேங்கிற மட்டும் கையை வைத்துங்க. சின்ன பிள்ளைகளுக்கும்
சில பிள்ளைங்க சத்தம், நானும் கை போய்த்திருக்கேன். எத்தனை பேர் அந்த நீடித்த ஐசு நாட்களை கொடுக்கிற ஒரு தேவன் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஆண்டவர் கைய போயத்துக்கு வளர்த்துக்கிறது. ஜீசஸ், அன்னிய பாஷை பேசுங்க, அன்னிய பாஷை பேசுங்க. மரண கட்டுகள் உடைகிறது, மரண கட்டுகள் உடைகிறது. உங்க குடும்பத்தில் எழும்பி பிள்ளிசூனியை வைத்து மந்திரவாதம் வைத்து உங்களை கொலை பண்ணணும்னு எத்தனைக்கிற அந்த கிரியைகளை கத்தர் இப்பொழுது அழிக்கிறார். உங்க ஆயுசு நாட்களை கத்தர் குறைக்க முடியாது. வல்லமை, வல்லமை, வல்லமை. அந்நிய பாஷை பேசுங்க சத்தமா. மரண தூதன் சங்கரிக்கப்படுகிறான். மரண தூதன், மரணத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. சொல்லுங்க. குடும்பத்தில் இருந்தே கோரேஷ் வாழக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலேயே பிறந்த பொழுதும் 10வது வயசுலேயும் தாத்தா எழும்பி செயல்பட்டால் கூட தாத்தா பெரிய ஹல்லேலூயா, அவர் ராஜாவாக இருந்தவர், கர்மியான தேவஜன பெரிய பதவியில் இருக்கிறவர், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இவ்வளவு பெரிய ஹல்லேலூயா மனிதர்கள் கோரேஷ சொந்த குடும்பத்தார் கொலை செய்ய நினைத்த பொழுதும் கோரேஷ் ராஜாவாகணும், அவன் மெய்ப்பனாகணும் கர்த்தர் வச்சிருந்தார். உங்க பிள்ளை ஹல்லேலூயா க்ளோரி டு காட் வாழ்ந்திருக்கணும் கர்த்தர் வைத்திருக்கும் போது உங்க பிள்ளை தற்கொலை பண்ண மாட்டான் கர்த்தர் சொல்றாரு. உங்க பிள்ளை தற்கொலை பண்ண மாட்டான், உங்க பிள்ளைக்கு எண்ணம் வராது, அந்த எண்ணம் வராதுன்னு கர்த்தர் சொல்றாரு. தற்கொலை ஆவி, I bind you and I chase you out in Jesus name. சதம் ஆமேன் சொல்லுங்க பாப்போம், சதம் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இந்த சிச்சுவேஷனை மட்டும் சொல்லி ஜெபத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். ஒரு பக்கத்துல குடும்பத்துல இந்த எதிர்ப்பு, ஏன்னா சீக்கிரத்திலேயே தன்னுடைய தகப்பனை கோரேஷ் இழந்து போனான். கோரேஷ் ராஜாவுடைய தகப்பனுடைய பெயர் கேம்பிசஸ் என்று சொல்லக்கூடிய பெயர். கொஞ்சம் இளம் வயதிலேயே தகப்பன் மரித்தான். தகப்பனுடைய சப்போர்ட் ரொம்ப கிடையாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனால் தேவ திட்டம் இருந்தது. பிதாவாகிய தேவன் கோரேஷுக்கு தகப்பனாக இருந்தார். சதமாமேன்னு சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் கோரேஷுக்கு தகப்பனாக இருந்ததுனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் தேவ திட்டத்தை செய்கிறதற்கு கர்த்தர் அவன் ஆவியை எழுப்பினார். தேவ காரியங்களை தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் ஆவியை கர்த்தர் எழுப்பினார். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்போ கோரேஷ கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? பாபிலோன்ல 70 வருஷமா அடைபட்டு இருக்கிறவங்களை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போக பண்ண போகிறாரு. அப்போ கோரேஷ ராஜாவுடைய பெரிய தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை விடுவித்து எருசலேமில் கொண்டு போய் குடியேற்றி வைக்கணும். அங்கே எருசலேமில் இடிந்து கிடக்கிற தேவாலயத்தை இப்போ எடுத்து கட்டணும். இந்த ரெண்டு பிரதானமான தரிசனம் அழைப்பு கோரேஷ் ராஜாவின் மேலே இருந்தது. இதைத்தான் செய்கிறதற்கு கோரேஷ் ராஜாவினுடைய அவனுடைய ஆவியை உள்ளே அல்லேலூயா ஏவினார் என்று வேதம் சொல்கிறது. சதமுர் அல்லே சொல்லுமா, சதமுர் அல்லே சொல்லுமா, சதமுர் அல்லே சொல்லுங்க. இப்போ இன்னொரு பகுதி கவனிக்க, பெர்சிய தேசத்திலே ராஜாவா இருக்கிறான் கோரேஷ். இப்ப இவன் பாபிலோன் நாட்டை ஜெயித்தா தான் அங்க உள்ள யூதர்களை வெளியே கொண்டு வர முடியும். பெரிய ஒரு யுத்தம், பெர்சிய தேசத்துக்கும் பாபிலோனுக்கும் நடக்க இருக்கிற ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துல கவனிங்க, கோரேஷ தேவன் எப்படி பயன்படுத்தினாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கோரேஷ் ராஜா கிழக்கத்திய நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளையும் இணைக்கிற அளவுக்கு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவன் நாட்களிலே கிழக்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் இணைக்கப்பட்டது. ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் were joined together in the days of Koresh.
the days of Cyrus, மனித உரிமைக்காக போராடினவன் கோரேஷ், அவனை தேவன் ராஜாவாக மெய்ப்பனாக ஏன் வைத்தார்? மனிதர்களுக்கு உரிமைக்காக போராடினான், சனங்களுக்காய் போராடினான். புத்தி கூர்மையான ஒரு ராணுவம், இன்டெலிஜென்ட் மிலிட்ரி பவர் அவன்கிட்ட இருந்தது. புத்தி கூர்மையான ஒரு ராணுவத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தேவன் அவனை எழுப்பினார், அவனை ஒரு ராஜாவாக. ஹல்லேலூயா! கிரேக்கர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ராஜாவாக எழுப்பினார். ஆமென்னு சொல்லுங்க. அவன் மேல ஒரு திட்டம் இருந்ததுனால கிரேக்கர்களுக்கு விசேஷமாய் ஒரு முன்மாதிரியான ராஜாவாக எழுப்பினார். இவனுக்குள்ள டார்கெட் என்ன? பாபிலோனை பிடிக்கணும், பாபிலோனுக்குள்ள போகணும். 70 வருஷம் அடைபட்டு கிடக்கிற அந்த யூதர்களை மீட்டு அவங்கள வெளியே கொண்டு போகணும். சதம் ஆமைன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் செய்ய போறோம்னு அவனுக்கே தெரியாது. சதம் ஆமைன்னு சொல்லுங்க. ஆனால் தேவ திட்டம் இருக்கிறதுனால காரியங்கள் எல்லாம் அருமையாக நடக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கவனிங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு போன போது அவர்கள் போகிற வழியிலே அவர்கள் டைக்ரீஸ் என்ற ஆற்றை கடக்க வேண்டும். எந்த ஆற்றை? டைக்ரீஸ் என்ற ஆறு. அதில் அநேக பிரான்சஸ் இருக்கிறது, சின்ன சின்ன ஆறுகளின் பிரிவுகள் இருக்கிறது. கோரேஷ் ராஜா பாபிலோன் நாட்டுக்குள்ள நுழையணும்னா, கைப்பற்றதுக்கு நுழையணும்னா, தன் ராணுவ படை பலத்தோடு டைக்ரீஸ் என்ற ரிவரை, ஆற்றை அவன் கடக்க வேண்டும். அப்படியானால் எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஆறு என்பது ரொம்ப பெரிதான ஒரு ஆறு, ஆழமான ஒரு ஆறு. அவன் தன் படைகளோடு வந்தபோது அவனுடைய ஒயிட் ஹார்ஸ் என்று சொல்கிற, ஒயிட் ஹார்ஸ் மென் என்று சொல்கிற அந்த சிலர், அந்த ஒரு மிலிட்ரி குரூப் அந்த டைக்ரீஸ் ஆற்றுக்குள்ள அவசரப்பட்டு இறங்கினதுனால அவர்களை இந்த வெள்ளம் அப்படியே இடிச்சு இழுத்து கொண்டு போய்விட்டது. இது அவங்க போய் நிற்கும் போது நடக்கிறது. கோரேஷ் ராஜா பாபிலோனுக்குள்ள உள்ள போன அப்படின்னா இந்த ஆற்றை, டைக்ரீஸ் ஆற்றை கடக்க வேண்டும். அந்த கடக்க வந்த பொழுது அவசரப்பட்டு அவனுடைய ஒயிட் ஹார்ஸ் மிலிட்ரி என்று சொல்கிற அந்த குழுவான ஜனங்கள் அந்த மிலிட்ரி உள்ள இலங்கினால அடித்து கொண்டு போய்விட்டது. இப்பொழுது யோசிக்கிறான், இப்போ தேவன் ஞானத்தை கோரேஷுக்கு தேவன் கொடுக்கிறார். இப்போ எல்லாம் உட்கார்ந்து பிளான் பண்றாங்க. டைக்ரீஸ் ஆட்டக்கரையில் உட்கார்ந்து எல்லாரும் பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா, இந்த ஆட்டை கடக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அங்கேயே கூடாரம் போட்டு உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்து டைக்ரீஸ் ரிவருடைய ஆட்டை எப்படி தண்ணீரை குறைக்கலாம்னு சொல்லி அவர்கள் பல விதங்களில் திட்டம் பண்ணி கத்தர் கொடுத்த ஞானத்தில் செயல்படுறாங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்ட வசனம் தான் எசையா தீர்க்கதர்சியினுடைய புஸ்தகம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்ட வசனம் தான் எசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, கோரேஷ் ராஜாவின் இடத்துல சொன்ன வார்த்தை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை போதும். ஆமென் சொல்லுங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, கோரேஷ் ராஜா தண்ணீர்களை கடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. வலதுகரத்தை உயர்த்துடலே சொல்லுங்க. இப்ப உட்கார்ந்து தேவன் ஞானம் வந்ததுனால பல கிரியைகளை செய்து பல இடங்களுக்கு ஆறுகளை திருப்பி விடுறாங்க. திருப்பி விட்டு இருந்த போதிலும் கத்தர் கிருபையினால அந்த ஆற்றின் தண்ணீரை கடக்கிறதுக்கு கத்தர் கிருபை கொடுக்கிறார். கவனிங்க, ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் முடியும். செங்கடல் அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். யோர்தான் நதியை இரு குவியலாக நிற்க வைத்த தேவன், செங்கடலை இரண்டாக பிரிக்க வைத்த தேவன், எந்த அற்புதத்தை அவரால் செய்ய முடியும்? ஆனா சில நேரங்களில் இப்படி
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதங்கள் நடக்கலன்னா ஞானத்தை கொடுக்கிறார். டைகிரி சிறுவரா எவ்வளவு பெருசா இருக்கா, அப்ப இதை எப்படி கிடக்கிறது? இப்ப திட்டத்தை வகுக்கிறான் குறைஷ், வகுத்து தண்ணீரை வடிய பண்ணுகிறார்கள். பல இடங்களுக்கு அனுப்பி தண்ணீரை வடிய பண்ணுகிறார்கள். தேவ ஜனமே, இந்த ஞானம் உங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. பிரச்சனைகளை வடிகட்டுகிற, பிரச்சனைகளை கரைந்து போக பண்ணுகிற ஒரு ஞானம் கரங்களை தட்டுவீங்களா? அந்நிய பாஷையில் நிறைந்து கரங்களை தட்டி பிரச்சனைகளை இல்லாமல் போக பண்ணுகிற, தண்ணீரே இல்லாமல் போக பண்ணுகிற ஒரு அபிஷேகம் கோரேஷ் ராஜாவின் மேல இருந்தது. ஞானம், 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 தேவ ஞானம். தேவ ஜனமே, ஒன்றை சொல்ற கவனிங்க, நிறைய பிரச்சனை இல்லை. கத்தர் அற்புதத்தை செய்வார் எதிர்பார்க்கிறோம். ஓகே, கத்தர் செய்ய போகிறாரு, ஆனா உங்களுக்கு ஏற்கனவே ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி செயல்படணும்னு காத்திருந்து ஜெபிங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. எப்படி செயல்படணும்னு கத்தர் அப்படியே வழி நடத்துவாரு, கத்தர் அப்படியே நிலை போய் வழி நடத்துவாரு. பெரிய பிரச்சனை எரியோ கோட்ட, எரியோ கோட்ட, திட்டத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கணும், திட்டத்தை வாங்கணும். ஒவ்வொரு நாளும் முதல் ஆறு நாட்கள் ஒரு முறை, கடைசி நாள் ஏழு தடவை அங்க யோசுவாவுக்கு அந்த திட்டம். உங்களுக்கு என்ன திட்டத்தை கொடுக்கிறாரு? குடும்பத்தில் உள்ள பிரச்சனை விட்டு வெளியே வர, கடன் பிரச்சனை விட்டு வெளியே வர, அல்லது பிள்ளைகளின் பிரச்சனை விட்டு வெளியே வர, பிசினஸ் பிரச்சனை விட்டு வெளியே வர, ஊழியத்தின் பிரச்சனைகளை விட்டு வெளியே வர. என் தேவன் ஞானம் நமக்குள்ள இறங்கி வரும்போது பிரச்சனைகளை நாமே தீர்த்து வைக்கிற ஒரு அளவு கிருபையை நமக்குள்ள கதை உண்டாக்குற நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. Oh glory to God. அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை வாஞ்சித்து எனக்கு இருப்பீங்கன்னா, நான் ஃபுல் அனாயிட்டிங்கில் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன். ஐ எம் நாட் இன் த ஃப்ளஷி மேனர். அமேன் சொல்லுங்க. ஃபுல் அனாயிட்டிங்கில் நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏங்குவீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. If you thirst for the anointing will be imparted inside you. கடத்தி விடுவாராட்டவர். பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஞானம் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஞானம், பிரச்சனைகளை தீர்க்கிற ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம், the gift of the word of wisdom is coming upon you. Gift of the word of wisdom. சதமாமேன் சொல்லுவீங்களா? சில நேரங்களில் நம்முடைய கை பலத்தை கண்டுபிடித்து விடுகிறோம். ஏசாயா 54:10 உன் கை பலத்தை நீ கண்டுபிடித்தாய். கை பலத்தை சில நேரங்களில் கண்டுபிடித்து விடுகிறோம். இதை வச்சுட்டு நான் இதை செஞ்சிடலாம், என் திறமையினால இதை முடிச்சிடலாம், என் திறமையினால இந்த பிரச்சனையை தீர்த்திடலாம். பேசுகிற திறமை, செயல்படுற திறமை, கம்யூனிகேட் பண்ணுற திறமை, இதெல்லாம் வச்சு கை பலத்தை நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறோம். கத்தருடைய பலத்தை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? என் கை பலத்தை பிடிச்சா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. கத்தர் சொல்றாரு, நீயோ உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய். என் பலத்தை கண்டுபிடி, அந்த ஞானத்தை உனக்கு இன்றைக்கு கொடுக்கிறேன். அமைன்னு சொல்வீங்களா? அந்த ஞானத்தை உனக்கு இன்றைக்கு கத்தர் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கவனிங்க, ஆட்டை கடந்தாச்சு, இப்போ பாபிலோனுக்குள்ள என்ட்ரி ஆகணும். நடந்தது என்ன தெரியுமா? அன்றைக்கு பெர்ஷிய தேசத்துல அரசாங்க விடுமுறை. சத்தமாமே சொல்லுங்க, அன்றைக்கு பெர்ஷிய தேசத்துல அரசாங்க விடுமுறை. கோரேஸ் ராஜா பாபிலோன் தேசத்துக்குள்ள, சாரி, பாபிலோன்ல அரசாங்க விடுமுறை. சத்தமாமே சொல்லுங்க, பெர்ஷியாவில் இல்லை, பாபிலோன்ல. பெர்ஷிய தேசத்துல இருந்து பாபிலோனை கைப்பற்ற கோரேஸ் ராஜா உள்ள போகும்போது, கவனிங்க, முதல்ல டைகிரிஸ் ஆட்டை கடந்தாச்சு. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர், ஆறுகளை கடக்கும் போது உண்மையில் புரளுதில்லை என்று சொன்னவர், ஒரு பிரச்சனையை தாண்டியாச்சு. இப்ப ஆண்டவர் பாபிலோனின் அந்த கதவுகள் அண்டையில் அவங்க போகிற நேரத்தில் இவங்களுக்கு பாபிலோனியர்கள் ஒரு அரசாங்க விடுமுறையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே தெரியாது, கோரேஷுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. காவல் காக்கிறதுக்கு யாருமே இல்லை. பட்டத்துக்குள்ள இந்த பெரிய படைகள் உள்ள நுழையும் போது எதிர்ப்பே இல்லைங்க, எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்லை. சதமாமே சொல்லுங்க, இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் எழுதப்பட்ட வசனம் ஏசாயா 45:5. எங்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால் முறித்து, ஏற்கனவே எல்லாம் திறந்து கிடந்து, கையை தட்டுங்க. ஆமென்.
செங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, புதையல்களை கொடுப்பேன், பொக்கிஷங்களை கொடுப்பேன்னு சொன்னாரே. கோரேஷ் ராஜா உள்ள போகும்போது திட்டம், தரிசனம், அழைப்பு இதெல்லாம் அந்த அபிஷேகம் இருந்து உள்ள போகும்போது அங்க போய் கதவு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாது இருந்தது. நேரா திறந்து கிடந்த ஒரு இடத்துக்குள்ளே ஒரு எதிர்ப்பும் இல்லாம உள்ள நுழைகிறாங்க. அந்த நாட்டில் உள்ள பாபிலோனிய அந்த மிலிட்ரிக்கு பெர்ஷிய படையினர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கிற செய்தி கொஞ்சம் பிந்தி தான் கிடைச்சது. எல்லா ஏரியாவையும் பாபிலோன்ல அநேகமா முக்கிய பகுதிகளை கைப்பற்றின பிறகுதான் கிடைச்சது. இப்பொழுது பெர்ஷிய அலலுய பாபிலோன் தேசத்தை இப்பொழுது கோரேஷ் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறான். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. எனக்கு கருமையான தேவஜனமே தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தான் கருமையான தேவஜனமே அந்த யூதர்கள் எல்லாம் விடுவிக்கிறான். 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த யூதர்களை விடுவிக்கிறான். என் கருமையான தேவஜனமே நீங்க விடுவிக்கப்படணும்னா கோரேஷ கத்தர் அனுப்புவார், கோரேஷ் போன்றவர்களை கத்தர் அனுப்புவார். நீங்க விடுவிக்கப்படுவதற்கு கோரேஷ் போன்றவர்கள் ஹல்லேலூயா அனுப்பப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படுவதற்கு கோரேஷ் போன்றவர்களை கத்தர் அனுப்புவாராக. அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவர்களை கத்தர் அனுப்புவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே கோரேசுக்கே தெரியாது நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு, கோரேசுக்கே தெரியாது நான் மெய்ப்பனா இருக்கேன்னு, கோரேசுக்கே தெரியாது நான் ஏன் ராஜாவா இருந்தேன், நான் ஏன் பிறந்தேன், ஏன் ராஜாவா போனேன். ஓ கோரேசு நான் உனக்கு ஒன்ன சொல்றேன், 70 வருஷம் ஓ பாபிலோன் அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டு போய் கிடந்து அந்த யூதர்களை விடுவிக்க உன்னை கத்தர் பிறக்க பண்ணினார், உன்னை கத்தர் ராஜாவாக்கினார், உன்னை கத்தர் மெய்ப்பனாக்கினார். அந்த 70 வருட சிறைப்பிடிப்பில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க கத்தராக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க. தேவ ஜனமே இன்றைக்கு அந்த விடுதலையின் அபிஷேகத்தோடு என் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 44:27 வாசிங்க வேகமா. ஏசாயா 44:27 கடக்கும் போது தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை தீர்க்கதரிசனமாய் கோரேஷ் பிறப்பதற்கு 150 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை. டைகிரிஸ் ஆட்ட கோரேஷ் கிடப்பான். அந்த நேரத்தில் கத்த சொல்கிறான், நான் ஆழத்தை நோக்கி வெட்டிப்போ, உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன். தீர்க்க தரிசனங்கள் மாறாதவைகள். பிலீவ் காட், கத்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கத்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கத்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கத்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். ஏசாயா 45:13 வாசித்து பார்க்கும் போது 13 நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை கட்டி, அவன் என் நகரத்தை கட்டி, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். கோரேஷை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, என் ஜனங்களை 70 வருஷம் பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கிற என் ஜனங்களை பைசா இல்லாம விடுதலையாக்குவான், லஞ்சம் கொடுக்காம விடுதலையாக்குவான், கிரயம் இல்லாமல் பணம் இல்லாமல் ஜதமாமே சொல்லுங்க, பரிதானம் இல்லாமலும் கிரயம் இல்லாமலும் ஹல்லேலூயா பெர்ஷிய தேசத்து ராஜாவாகிய கோரேஷ் என் ஜனங்களை பாபிலோன் விடுதலை பண்ணுவான். என் கருமையான தேவ ஜனமே கத்தர் உங்களுக்கு ஆக விளக்காடும் போது ஹல்லேலூயா பரிதானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கத்தர் உங்களுக்காக விளக்காடும் போது அங்க கொஞ்சம் நீ 10,000 ரூபா வச்சுக்க, நீ 2,00,000 வச்சுக்க, அவனை சரி கட்டினேன், இவனை சரி கட்டினேன், இவனை சரி கட்டினேன். கத்தர் ஹல்லேலூயா அப்படி விட மாட்டான். பரிதானம் இல்லாமல் பணம் இல்லாமல் நம்மை மீட்கிறவர் கரங்களை தட்டுங்க. என் பிள்ளைக்கு இப்போ காசு கொடுத்தாதான் சீட்டு கிடைக்குமா? எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே மாதத்தில் எல்லாம் 12th standard எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. எல்லாம் நம்ம எந்த காலேஜில் சேர்க்கறது, எவ்வளோ பணம் கேட்பாங்களோ எல்லாம் நமக்கு தெரியாது.
கத்த சொல்றாரு, பரிதானம் இல்லாம உன் பிள்ளைகளை சேர்ப்பேன். பரிதானம் இல்லாமல், பணம் இல்லாமல் அந்த கோரேசுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் தனத்தில் இறங்கி வந்திருக்கிறது. தேவஜனமே, தேவஜனமே, இந்த கோரேசுக்கு தேவன் கொடுத்த ஞானம் உங்களை என்ன இன்றைக்கு நிரப்பிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் நில்லுங்க. இருப்பு நகரத்தின் இருப்பு கதவு அண்டைகளை நீங்க போகும்போது அது தானா திறக்கும். பேதுருவே, நீ போய் பூட்டு சாவி எங்கன்னு தேர வேண்டியது இருக்காது, அந்த கதவு தானா திறக்கும். நகரத்தின் இருப்பு கதவு அண்டைகளே, பேதுருவும் தூதனும் வந்த போகுது, அது தானாய் திறந்தது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது பூட்டு உள்ளத, அந்த பூட்டை திறக்கிறதுக்கு. ஆனா சில இடங்கள்ல போகும்போது தூதன் கூட வருகிறான், கத்தர் கூட வருகிறான். தேவ சித்தத்தை நாம் செய்யறதற்கு தேவ சித்தத்தின் பாதையில போகும்போது, கருமையான தேவஜனமே, எங்க சிறையில இருந்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அமைன்னு சொல்லுங்க. பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து விடுறான். கூட அங்க வெளியே வரும்போது நகரத்தின் இந்த பெரிய கதவண்டையில வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அது தானாய் திறந்தது. இப்ப ஆவியில பாக்குறேன், நிறைய கதவு இந்த ஆராதனையில தானா திறக்கு. உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா திறக்குது. அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. தேவஜனமே, கத்துடைய பிரசன்னம் வலிமையாய் வல்லமையாய் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறது. கத்த சொன்ன வார்த்தை என்ன? கோரேஸ் என் ஜனங்களை தங்க சொந்த நாட்டுக்கு எருசலேமுக்கு அனுப்புவது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவான். கரெக்டா தட்டுக்க பார்ப்போம். கோரேஸ் பிறக்கிறதற்கு 150 வருஷத்துக்கு முன்னாலே கத்த சொல்லிவிட்ட வார்த்தை இதுதான். தேவ ஜனமே, அந்த கோரேஸ் ராஜா ஜனங்கள்ட போய் உற்சாகமா காணிக்க கொடுக்க சொல்றான். இப்ப எருசலேமுக்கு போறாங்க யூதர்கள், அவங்க தேவாலயத்தை கட்டணும். பா, சொந்த நாட்டுக்கு போட்டோம், ஏன் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறீங்க? போங்க, போய் உங்க ஆலயத்தை கட்டி உங்க தேவனை தொழுது கொடுங்கப்பா, கத்தரை ஆராதிங்க. இன்றைக்கு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருக்கள் உங்களை விடுதலை பண்றாங்க. உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருக்கள் உங்களை விடுதலை பண்றாங்க. மனுஷ அடிமைத்தனமா, பிசாசின் அடிமைத்தனமா, இன்று விடுதலை. வியாதியின் அடிமைத்தனமா, இன்று விடுதலை. கடன் பிரச்சனையின் அடிமைத்தனமா, பொருளாதார அடிமைத்தனமா, இன்று விடுதலை. என் கோட்டையே ஆராதனை ஆராதனை புகழிடமே ஆராதனை. இதத்தான் எஸ்ராவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாம் எழும்பினார்கள். எதற்கு? ஆலயத்தை கட்ட எழும்பினார்கள். இவர்களை எல்லாம் தேவ ஆவியானவர் எழுப்பினாரோ? மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தாராம், கொடுத்தார்களாம். அங்க ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு வந்த அந்த பட்டியலை வாசிக்க விரும்புகிறேன். அந்த பட்டியலை கத்த சொன்னாரே, வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலில் முடித்து அந்தகாரத்திற்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் தருவேன்னு சொன்னாரே. பாபிலோன்ல உள்ள பொண்ணை கொடுக்கிறாரு. பாபிலோன்ல வெங்கல
கதவுகளுக்கு பின்னால் இருந்தேன், இருப்பு தாழ்பாள்களுக்கு பின்னால் இருந்தேன். பொக்கிஷங்கள் புதையல்களை தூக்கி ஆலயத்தை போய் கட்டுன்னு சொல்லி கோரேஸ் ராஜா மூலமா கத்தர் எடுத்து தன் ஜனங்கள் கையில கொடுக்கிறார். அந்த லிஸ்ட் என்ன தெரியுமா? அதை குறித்து நீங்க எஸ்ராவின் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, எஸ்ரா 1:7 பொக்கிஷக்காரன் சேபாத் என்ற பொக்கிஷக்காரன் கோரேஸ் ராஜா சொல்லி 30 பொன் தட்டுகள், ஆமேன் சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல ஆமேன் சொல்லணும். நம்பர் 1, 30 பொன் தட்டுகள், 1000 வெள்ளி தட்டுகள், 29 கத்திகள், 30 பொற்கிண்ணங்கள், 30 வெள்ளி கிண்ணங்கள், மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் 5400. சதம் ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு தேவையோ அத்தனையும் எருசலேம் தேவாலயத்தை கட்ட கொடுக்கப்பட்டது. எங்க இருந்து? பாபிலோன்ல இருந்து. பாபிலோன்ல இருந்து பாபிலோனில் சொத்தை எடுத்து கர்த்தர் ஆலயத்தை கட்ட வச்சாரு. பாபிலோன்ல இருந்த சொத்தை எடுத்து கர்த்தர் ஆலயத்தை கட்ட வைத்தாரு. பாவிகளின் ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாவிகளின் ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன்ல உள்ள ஆஸ்திகள் எனக்கு உங்க குடும்பத்துக்குள்ள வருது, உங்க குடும்பத்துக்குள்ள வருது. பிற ஜாதிகளின் ஆஸ்திகள், பாவிகளின் ஆஸ்திகள் உங்க குடும்பத்துக்குள்ள வருகிறது. வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்திற்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திற்கிற பதைகளையும் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அன்விசேகத்தில் நிரம்புங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. வல்லவர், 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 சர்வ வல்லவர். ஆமென் சொல்லுங்க. சதம் ஆமென் சொல்லுங்க. சதம் ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்க போகிறோம். கர்ப்பியான தேவ ஜனமே, உங்க குடும்பத்திற்கு தேவையானதை கொடுக்க சிலரை கத்திருந்த உலகத்தில் ஆவியை எழுப்புறேன். நீ அவனுக்கு போய் செய் இந்த உதவியை, அதை போய் ஹெல்ப் பண்ணு. அவன் கஷ்டப்படுறான், என் பிள்ளை ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, எலக்ட்ரிக் பில் கட்ட பணம் இல்லை, வாடகை கட்ட பணம் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, என் பிள்ளை இருக்கான். கத்தர் உதவிகளை எழுப்புகிறார். அநேகருடைய ஆவியை எழும்ப பண்ணுகிறார் கத்தர். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு உதவி செய்ய. எத்தனை பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க? வலது கருத்து உயர்த்துங்க. எத்தனை பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க? சின்ன தொகையோ பெரிய தொகையோ கையை வைத்துங்க. In the name of Jesus, பிதாவே. VM சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 முதல் 6:30 வரை, ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை, திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை, தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, அபிஷேக ஜப கூடுகை மாலை 6:00 முதல் 8:00 வரை, புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை, சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10:00 முதல் 1:00 வரை, வேத பாடம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9:00 முதல் 12:00 வரை, இரண்டாம் ஆராதனை மாலை 6:00 முதல் 8:00 வரை, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை மங்கள் மால் தரைத்தளம் வாட்டர் டேங்க் எதிரில் பாளையங்கோட்டை பிரதான சாலை தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ராஜன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.